வெல்கம் டு குளஞ்சா ஐஎஸ்அகாடமி நாம இன்னைக்குள்ள கண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்குள்ளே நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இன்னையே பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலாகிராம் குரூப் உடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கேளுங்கள் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இன்சூல் சார்பாக உங்களுக்கு பண பரிசு தரப்போகிறோம் ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எத்தனை வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு தலைக்கவசம் கட்டாயம் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் நாலு நாலு வயசு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட் இப்போ சொல்லிட்டாங்கன்னா நாலு வயசு கீழே இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் தலைக்கவசம் கண்டிப்பாக போடணும் ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் கூட கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு சொன்னாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலர் வந்து குழந்தைங்களை வச்சு கொண்டு போகும்போது முன்னாடி ஒரு குழந்தை பின்னாடி ஒரு குழந்தை நடுவில் ஒரு குழந்தை இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொண்டு போவாங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க முன்னாடியே அப்படின்னா ஒரு பைக்கில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டாங்க ஓகேவா அந்த குழந்தைய எப்படி வச்சு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் ஸ்கூட்டரில் இது கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா நடுவில் வச்சு முன்னாடி ஒருத்தர் ஓட்டுறாரு பின்னாடி ஒருத்தங்க இருக்கணும் கண்டிப்பாக பின்னாடி ஒருத்தங்க இருக்கணும் சரியா குழந்தையெல்லாம் பின்னாடி உட்கார வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரூல் அப்போது கண்டிப்பாக இது நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இப்போது நாலு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்மெட் போடணும் அப்படின்ட்டாங்க இதை தவிர இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அந்த டிரைவர் இருக்கார்ல டிரைவருடைய உடம்பு கூட ஒரு சேஃப்டி பெல்ட் மாதிரி ஒரு மாட்டி அங்கே வந்து அவங்கள கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரமா கொண்டு போகணும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் நாற்பது கிலோமீட்ரு வேகத்துக்கு மேலே வண்டியை வாகனத்தை இயக்கக்கூடாது நாற்பது கிலோமீட்ரு வேகத்தில் தான் போகணும் அப்படின்ட்டாங்க சரி இது எந்த சட்டத்தை மாத்தி இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருந்துச்சு அதை அதில் பிரிவு நூற்றி சாரி நூற்றி முப்பத்தி எட்டை மாற்றி இப்போ இப்படி கொண்டு வந்திருக்காங்க சரியா இப்போது இப்போ இதை சட்டமாக சொல்லியிருக்காங்க ஆனால் இது இன்னும் நடைமுறைக்கு வரல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதையும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் ரோட்ல பைக் இதை பற்றிலாம் பேசுனதுனால நம்ம வந்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கலாம் அது நிதின் கட்கரி அவர் தான் அடுத்த கொஸ்டின் போகலாம் நாட்டிலேயே மிகப்பெரிய மல்யுத்தி அகாடமி எங்கு நிறுவப்பட உள்ளது இதுக்கான ஆன்சர் டெல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெல்லியில் தான் நாட்டிலேயே ரொம்ப பெரிய மல்யுத்த அகாடமி வந்து நிறுவ போகிறாங்க இதோடைய மதிப்பு முப்பது புள்ளி எழுபது கோடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ரூபா இதை யார் நிறுவுறாங்க அப்படின்னு பாருங்கள் இந்தியன் ரயில்வே தான் நிறுவுகிறாங்க ஓகே இப்போது நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி பார்த்தனால ரயில்வே துறை அமைச்சர் யார்னா அஸ்வினி வைஷ்ணவ் சரி இப்போது நீங்கள் நினைக்கலாம் நம்ம நாட்டில் ஒரு பெரிய மல்யுத்த அகாடமி உருவாக்குறதுக்கு நம்ம நாடு அப்படி ஏதாவது ரெஸ்லிங்கில் சாதிச்சிருக்கா அப்படின்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் நம்ம ரெஸ்லிங்லேயே நிறைய பதக்கங்கள் வச்சுருக்கோ ஜெயிச்சிருக்கோம் அது என்னெல்லாம் பாருங்கள் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு பஜ்ரங் பூனியா அவர் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒலிம்பிக் பளு தூக்குதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற மீராபாய் சானு இருக்காங்கல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க மீராபாய் சானு அவங்க ஒலிம்பிக் பளு தூக்குதலில் வெள்ளி பதக்கம் ஜெயித்தாங்க அவங்க இதுவரைக்கும் நாற்பது கிலோ எடை பிரிவில் இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய வெயிட் வந்து நாற்பது கிலோட கம்மியாக இருக்கும் அதனால் நான் வந்து நாற்பது நாற்பத்தி நாற்பது இல்லை நாற்பத்தி ஒம்பது கிலோ கீழே எடை பிரிவுல வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ஐம்பத்தஞ்சு கிலோ எடை பிரிவில் விளையாட போகிறேன் அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கும் அதனால் இனிமேல் அவங்களால் ஐம்பத்தஞ்சு கிலோ இடைப்பிரிவுகள் தான் விளையாட முடியும் ஓகே சரி அடுத்தது நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி பார்த்தனால சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம பார்க்கலாம் இந்த பிக்சரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னா இந்தியன் ரயில்வே ஒரு பொறியியல் அற்புதத்தை பண்ணியிருக்கு ஒன்றும் இல்லை நிறைய பொறியியல் அற்புதம் பண்ணியிருக்கு அது என்னென்ன அப்படின்னு நம்ம நிறைய பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு ஒன்றே ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா கொங்கன் ரயில்வே அதுதான் அது என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா இந்த ஏரியாவில் இருக்க மலை எல்லாம் இருக்குல்ல இந்த மலை பகுதியில் ஒரு ரயில் அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின்லாம் விட்டு சூப்பராக ஒரு சாதனை பண்ணிருக்காங்க இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குல்ல இங்கே மலைக்கிடையிலெல்லாம் ட்ரெயின் விடணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் கெட்டணும் அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் போடணும் எல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே அதையுமே நம்ம இந்தியா ரயில்வே வந்து சாதிச்சிருக்காங்க சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் அஸ்ஸாமின் உயரிய விருதான அஸ்ஸாம் வைபவ் விருது இந்த ஆண்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ரத்தன் டாட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட்ஸில் இருக்க ரைட்டில் இருக்காருல அவர் தான் ரத்தன் டாட்டா இவருக்கு தான் அஸ்ஸாமுடைய உயரிய விருதான அசாம் வைபவ் அப்படிங்கிற விருது கொடுத்தாங்க இப்போ ரத்தன் டாட்டா எப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா ரொம்ப பெரிய பணக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலுமே ரொம்பவே ஏழ்மையாக இருப்பார் எப்படின்னா இந்த மாதிரி தலையில் போய் உட்காருவார் அப்புறம் நாய் பக்கத்தில் உட்காருவார் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவார் ரொம்பவே ஏழ்மையான மனுஷன் இப்போது ரத்தன் டாட்டா டாட்டா குழுமத்துடைய சொந்தக்காரர் டாடா குரூப்புடைய சொந்தக்காரர் இவர் தான் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னென்னு பாருங்க இந்தியிலே ரொம்ப உயரிய விருது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பாரத ரத்னா சொல்லுவோம் இரண்டாவது உயரிய விருது எது அப்படின்னா பத்ம விபூஷன் அந்த பத்ம விபூஷனை இவர் வாங்கியிருக்காரு அப்புறம் மூன்றாவது உயரிய விருது எதுன்னா பத்ம பூஷன் அந்த பத்ம பூஷனையுமே இவர் வாங்கியிருக்காரு அப்போ பாருங்க இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு இவர் ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் இப்போ அசாம் கவர்மெண்ட் கூட எதுக்கு அந்த விருது அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அசாமில் இருக்க மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கு தான் அந்த விருதை அவங்களுக்கு கொடுத்தாங்க டாட்டாவுடைய சில கம்பெனி ஓகே வாங்க கீழே இருக்க ஜாகுவார் லேண்டோவர் லேண்ட்ரோவர் டைட்டன் டாடா உடைய பங்குகள் அதாவது ஷேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதனால தான் நம்ம அதிலையும் அதையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்க சும்மா இதை பார்த்துங்க சரியா அடுத்தது அசாம் பற்றி பார்த்தனால அஸ்ஸாமுடைய முதல்வர் யாருன்னு பார்க்கலாம் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் தான் அஸ்ஸாமுடைய ஆளுநர் கவர்னர் யார் அப்படின்னா ஜெகதீஷ் முக்கி அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளஞ்சி அப்பா ஐஎஸ் அகேடமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ பிசிஎஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான க்ளாஸ் நடக்குது இதை தவிர சிடிஎஸ்என்டி ஆஃப்காட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது இதில் ரிட்டன் எக்ஸாமுக்கு எஸ்எஸ் பி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் நிறைய இன்ஸ்டியூட்டில் எஸ்எஸ்பி இன்ட்ரூக்கான ட்ரைனிங் இருக்காது ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது யாராவது எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இது வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா ரொம்பவே ஆன்லைன் சாரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது ஆஃப்லைன் பேச்சஸ்ஸும் இருக்குது ரெகுலர் கிளாஸஸும் இருக்குது வீக்கெண்ட் பேச்சஸ் இருக்குது இதை தவிர யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளாஸஸ் நடக்குது நீங்கள் வந்து காலேஜ் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேச்சஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம பிரான்ச்சஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் அண்ணா நகரில் இருக்குது அதர் பிரான்ச்சஸ் வந்து அரியலூர் கும்பகோணம் காஞ்சிபுரம் மேட்டூர் இங்கே எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆன்லைன் தான் கம்ஃபர்டபுளா நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட ஸ்பெஷாலிட்டி என்ன ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டியல் தரும் டெஸ்ட் சீரிஸ்மே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து படிச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி வெற்றியாளராக ஆவீங்க ஓகே சரி அடுத்த பப்பி லஹரி எந்த துறையை சார்ந்தவர் இதுக்கான ஆன்சர் சினிமா இந்த பப்பி லஹரி இப்போ இவர் இறந்துட்டார் இவர் சினிமா துறையை இவரை பார்ப்போம் இவர் ஹிந்தி இந்த சினிமா பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர் ஹிந்தி பாட்டு பாடுறவர் இவர் ஒரு மியூசிக் டேரக்டரும் கூட தான் பாடகரும் தான் மியூசிக் டைரக்டரும் தான் அப்போது உங்கள் எக்ஸாமில் வந்து பாடகர் இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஒன்று பாடகரை கொடுப்பாங்க இல்லைனா இவர் ஒரு மியூசிக் டேரக்டர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஓகே சரி இப்போது இதே மாதிரி சில பாடகர்கள் இறந்து போனாங்க அவங்கள அப்படி பார்க்கலாம் இதில் லதா மங்கேஷ்கர் அவங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்களுக்கு சிறப்பு பெயர்கள் பாருங்கள் இந்தியாவின் நைட்டிங்கேல் இந்தியாவின் குரல் அப்புறம் இவங்க பெற்ற விருதுகள் பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மபூஷன் தாதா சாஹேப் பால்கே விருது இந்த விருது எல்லாமே வாங்கிருக்காங்க இது கூட ஆமாம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு நிமிஷம் இதில் பத்மஸ்ரீ விருது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைக்கல ஆனால் மற்ற உயிரிய விருதுகள் நிறைய கிடச்சிருக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க பத்மஸ்ரீ விருது இவங்களுக்கு கிடச்சிருக்கா அந்த மாதிரி கேட்பாங்க ஆனால் இவங்களுக்கு கிடைக்கல ரொம்ப கவனமாக இருங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சரி நீ அடுத்து பார்க்கலாம் அதை தவிர பெங்காலி சிங்கர் பெங்காலி அதாவது வங்காள மொழியில் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாடகையும் இறந்துருக்காங்க அவங்களுடைய பேர் சந்தியா முகர்ஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு தேசிய விருது கூட கிடச்சிருக்கு ஓகேவா அப்போது நல்லா பாடுறாங்க அப்படின்னு தேசிய அவார்டு கிடச்சிருக்கு இப்போது இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து பத்ம ஸ்ரீ பத்மபூஷன் அந்த மாதிரி பத்ம அவார்டு எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி அறிவிச்சிருந்தாங்கல்ல அப்போ இவங்கள்ட்ட கவர்மெண்ட் வந்து தொடர்பு பண்ணி கேட்குறாங்க நாங்கள் உங்களுக்கு பத்மஸ்ரீ தரப்போகிறோம் அப்படின்னு இவர் இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேளை கவர்மெண்ட்டு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இவங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைக்கல ஓகே இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி அடுத்தது யார் உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பார் இதுக்கான ஆன்சர் பிரசிடென்ட் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியை நியமிக்கிறதுக்கான பவர் வந்து கிட்ட தான் இருக்கு சரி இப்போ பாருங்கள் இந்த நியூஸை நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இப்போது சென்னை உயர் நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆறு நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்ற கொலிஜியம் வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க இது உச்ச நீதிமன்ற கொலிஜியம்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த ஆறு நீதிபதிகளை நியமிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த நீதிபதிகளை நியமிக்க முடிகிறது பிரசிடண்டால தான் முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் இதுவும் ஏன் அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொன்னேன்னா நாளைக்கு இன்னொரு மூணு கூட நியமிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த பிக்சரை பாருங்கள் ஒரு சு ஹைகோர்ட்டில் எப்படி ஒரு ஜட்ஜை நியமிக்கிறாங்க அப்படின்னு இதை பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருந்து இப்போ ஃபஸ்ட்டில் அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு ஜட்ஜஸ் இல்லை அப்படின்னு அங்கே இருக்க ரெண்டு சீனியரான ஜட்ஜஸ் கிட்ட பேசி ஆமாம் நம்ம ஒரு மூணு பேர் சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன் மூணாயிரம் நாலாயிரம் மூணு பேருடைய இவங்க பேரெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேரை எடுத்து சிஎம் கிட்ட கொடுப்பாங்க அந்த சிஎம் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிஎம் கவர்னருக்கு அதை அனுப்பி வைப்பாங்க ஓகேவா அப்புறம் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை லா மினிஸ்டருக்கு அனுப்பி வைப்பார் ஓகேவா அப்புறம் லா மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ யூனியன் லா மினிஸ்டர் யூனியன் லா மினிஸ்டர்னா மத்திய சட்ட அமைச்சர் மத்திய சட்ட அமைச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சுப்ரீம் கோர்ட்டுடைய கொலீஜியமுக்கு அனுப்புவாங்க அது என்னடா கொலீஜியம் நம்ம கூட நியூஸில் பார்த்தோம் கொலீஜியம் தான் இது வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னு கொலீஜியம்னா யார்னா ஃப்ரெண்ட்ஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல அவரும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்க ரெண்டு சீனியரான ஜட்ஜஸும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது தான் கொலீஜியம் அப்போ மூணே மூணு பேர் தான் இருப்பாங்க கொலீஜியமில் அந்த கொலீஜியம் சேர்ந்துருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மூணு பேருடைய பேர் நம்ம வந்து ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் அதை மறுபடியும் யூனியன் மினிஸ்டர் யூனியன் லா மினிஸ்டர்கிட்டையே கொடுப்பாங்க அதாவது மத்திய சட்ட அமைச்சர்கிட்டையே கொடுப்பாங்க அந்த சட்ட அமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பிரைம் கிட்ட கொடுக்குறாங்க அதாவது பிரதமர் கிட்ட கொடுக்குறாங்க பிரதமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க கடைசியில் பிரசிடென்ட் தான் ஓகேப்பா நான் அப்பாயின்ட் பண்றேன் நான் நியமிக்கிறேன் அப்படின்னு நியமிப்பாங்க இதுதான் ப்ராசஸ் இதில் கண்டிப்பா பார்த்துதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் கேட்பாங்க இந்த மாதிரி இதை இந்த மாதிரி ஒரு ஜட்ஜை ஹைகோர்ட்ல ஜட்ஜை அப்பாயின்ட் பண்ணும்போது யார் இதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க இதில் யார் இன்வால்வ் ஆகல மாநில சட்ட அமைச்சர் இன்வால்வ் ஆகிருக்காங்களா இல்லை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லோக்சபாவுடைய சபாநாயகர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்ல லோக்சபாடைய ஸ்பீக்கரும் இல்ல இன்வால்வ் ஆகல அப்போ இதெல்லாமே நீங்க கண்டிப்பா பாத்துங்க ஓகேவா சரி அடுத்த போல மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் புதிய இயக்குனர் யார் இதுக்கான ஆன்சர் வினீத் ஜோஷி ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டோல இருக்காரலாம் இவர் தான் வினீத் ஜோஷி இப்போ சிபிஎஸ்சியுடைய புதிய இயக்குனர் இவர் தான் சரி இப்போ பாருங்க இது சிபிஎஸ்சியுடைய லோகோ இப்போ வினீத் ஜோஷி தான் புதிய இயக்குனர் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதோடைய ஃபுல் ஃபார்ம் பாத்துங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தான் இதை எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயே உருவாக்கிட்டாங்க இது என்சிஆர்டி பாடத்திட்டத்துக்கு கீழே இருக்குது ஓகேவா இப்போ சிபிஎஸ்சி அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேட் போர்டு இருக்கிற மாதிரி சிபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு போர்டு ஆனால் இப்போ நமக்கான சிலபஸ் வந்து சமச்சீர் கல்வி சிலபஸ் ஆனால் அவங்களுக்கான சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் ஓகேவா இந்த சிலபஸ் வேற சிபிஎஸ்சி வேறு ஓகே அப்ப சிபிஎஸ்சி என்சிஆர்டிங்கிறது சிலபஸ் சிபிஎஸ்சிங்கிறது அது ஒரு போர்டு அது ஒரு அமைப்பு மாதிரி இங்கே ஹிந்தியும் ஆங்கிலமோ மட்டும் தான் இருக்கும் இங்கே தமிழே கிடையாது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் படிக்க மாட்டாங்க ஓகே இப்போ நம்ம கல்வி பற்றி பாத்துட்டு கல்வி அமைச்சரையும் நம்ம உள்ள கூப்பிட்டுக்கலாம் அவர் யார் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஓகே அடுத்தது என்சிஆர்டி பற்றி பார்த்தனால என்சிஆர்டி தலைவர் யாருன்னு பார்க்கலாம் அவர் தினேஷ் பிரசாத் சக்லானி அப்படிங்கறதுதான் இந்த தினேஷ் பிரசாத் சக்லானி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என்சிஆர்டியுடைய தலைவரை அவரை நியமித்தாங்க அதனால் கண்டிப்பாக இவரை பற்றி போய் கேட்பாங்க சரி அடுத்தது இந்தியாவின் நெகிழி கழிவு கழிவுகளை நடுநிலையாக்கும் முதல் எஃப்எம்சிஜி தொழிற்சாலை எது இதுக்கான ஆன்சர் டாபர் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபர் இருக்குல்ல இதுதான் இந்தியாவில் நெகிழி கழிவுகளை நடுநிலையாக்குறாங்க என்னடா ஒன்றுமே புரியலையே நெடி நெகிழி கழிவுகளை நடு நடுநிலையாக்குறாங்களா புரியலையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை எஃப்எம் எஃப்எம்சிஜி கம்பெனின்னா என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரின் ரிம் சோப்பு டாபர் பேஸ்ட்டு அப்புறம் சந்திரிக்கா சோப்பு கிளினிக் ப்ளஸ் இதெல்லாமே நம்ம ஒரு முறை பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கி தூரப்படுறோம் தூக்கி வெளில போடுறோம்ல அதுதான் எஃப்எம்சிஜி அப்படிங்கிற கம்பெனின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் எஃப்எம்சிஜி கம்பெனி தானே டாபரும் அதுவும் சோப்பு இருக்குது அப்புறம் வந்து பேஸ்ட் இருக்குது இதெல்லாமே டாபரில் இருக்குது அப்போ அது எஃப்எம்சிஜி கம்பெனி தான் சரி அடுத்தது ஆக்குற கழிவுகளை நடுநிலை ஆக்குறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டாபர் ஒரு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் பல்லெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட்டுடைய கவர் அந்த அது பிளாஸ்டிக் தானே அந்த பிளாஸ்டிக்கை தூக்கி வெளில போடும் அதனால் என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழலே கேடு தான் விளையுது இதனால் அந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நிறைய பொருட்களை உருவாக்கி உருவாக்கி விட்றோம் ஆனால் அந்த பொருட்களெலாம் நிறைய பிளாஸ்டிக் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க யோசிக்கிறாங்க நாம் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் கிலோ பிளாஸ்டிக்கை ஒரு வருஷம் உருவாக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி வெளியில் கடக்கல அந்த மாதிரி ஆயிரம் கிலோ பிளாஸ்டிக் வேஸ்டெல்லாம் இருக்குல்ல அதை உருவாக்கி சாரி அதை எடுத்து நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் அதாவது நம்ம உருவாக்குற இந்த ஆயிரம் கிலோ இதுவுமே வெளியில் இருக்க ஆயிரம் கிலோ வெளியில் இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்து இது பண்ணலாம் அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான் இதுவும் ஆயிரம் கிலோ இதுவும் ஆயிரம் கிலோ அப்போ ரெண்டுமே இப்போ நடுநிலை ஆச்சு ரெண்டுமே ஈக்குவல் தானே அப்போ நான் எவ்வளவு பிளாஸ்டிக்கை உருவாக்குறனோ அவ்வளவு பிளாஸ்டிக்கை நான் வந்து அவ்வளவு அழி இருக்க அவ்வளவு பிளாஸ்டிக் வந்து நான் வந்து அதை ரீயூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது வந்து குப்பையாக கிடக்கலாம் பாட்டிலாக கிடக்கலாம் அந்த பாட்டிலெல்லாம் எடுத்து ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி கடை கடைசியில் மறுசுழற்சி பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரேன் அந்த மாதிரி இந்தியாலேயே முதன் முதலாக ஒரு எஃப்எம்சிஜி தொழிற்சாலை எது பண்ணியிருக்கு அப்படின்னா டாபர் தான் பண்ணியிருக்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் நம்ம பொல்யூஷன் எல்லாம் கம்மியாகும் ஓகே இப்போது டாபர் தான் இது முதல்ல இது பண்ணுறாங்க இப்போது இப்போ எஃப்எம்சிஜி அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் அப்படின்னா நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக இப்போ வந்து பல் தச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த கவரை தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி ஷாம்புலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை தூக்கி போட்டுருவோம் அதெல்லாம் தான் எஃப்எம்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது டாவர் வந்து இந்தியாவுடைய ஒரு ஆயுர்வேதிக் கம்பெனி ஓகே அடுத்தது அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து உருவாக்குறோம் அதான் பேக்கெட் பண்ணுறோமோ அதை தாண்டி நாங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணுவோம் அதே அதை வந்து அதை தவிர அதே அளவு நாங்கள் வந்து வெளியில் இருக்க குப்பைகள் எல்லாம் புறக்கி அதை வந்து ரீசைக்கிள் மாதிரி சுழற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் இந்த ஒரு ம ஒரு மறுபடியும் கேட்டு பாருங்கள் அப்போ வந்து ஒரு தடவை புரியும் ஓகே அப்படியும் புரியலை அப்படின்னா கேளுங்க சரி அடுத்தது லாஸ்ட்டு சமக்கா சரக்கா ஜாத்ரா அப்படிங்கிற விழா எங்கே நடைபெறுகிறது இதுக்கான ஆன்சர் தெலங்கானா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மக்கள் சேர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த விழா எல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுது பண்ணீங்க அப்படின்னா இந்த விழா பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க சமக்கா சரக்கா ஜாத்ரா அப்படிங்கிற விழா தெலங்கானாவில் கொண்டாடுறாங்க இப்போ இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அவ்வளோ கூட்டமான மக்கள் இப்போது அது நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த விழா அதனால தான் நம்ம நியூஸில் பார்க்குறோம் பாருங்கள் இவ்வளோ மக்கள் அங்கே ஜாயின் பண்ணுவாங்க இது எங்கே நடக்குது அப்படின்னா தெலங்கானாவில் இருக்க முழுகு அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்க மேகதாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது இந்த எல்லாமே முக்கியம் இல்லை தெலங்கானா முக்கியம் முழுகு முக்கியம் மேகதாரம் முக்கியம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலான தான் இது எட்நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த விழா ஓகே இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் நம்ம தெலுங்கானா வந்து இந்த விழா நடைபெறுது இதுக்கு வேண்டி பல்வேறு மாநிலங்கள் நிறைய மாநிலத்தில் உள்ள பழங்குடி மக்கள் அங்கே வருவாங்க ஓகேவா இது பழங்குடியினருடைய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் அதனால் பழங்குடி மக்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க இது வந்து கோதாவரி நதி இப்போ தெலுங்கானா இருக்குல்ல அங்கே வந்து கோதாவரி பாயுது அந்த கோதாவரிடைய நதியோட இரு கரைகளையும் அவங்க தொட்ட மாதிரி வந்துட்டே இருப்பாங்க ஓகே இப்போது இந்த நிகழ்ச்சி வந்திருக்குங்களா அதாவது இந்த நிகழ்ச்சினா சமக்கா சரக்ஷா ஜாத்ரா இதை தெலுங்கானாவின் கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது தெலுங்கானாலோட கும்பமேளா தெலுங்கானாவுடைய கும்பமேளா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமக்கா சரக்கா ஜாத்ரா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கும்பமேளா என்ன அதோட பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவ்வளவு மக்கள் கும்பமேளாவுக்கு போவாங்க இது இந்த வட மாநிலங்கள்லாம் நடக்கும் நார்த்தில் நடக்கும் உத்திரப்பிரதேசு மத்திய பிரதேசம் இந்தந்த மாநிலங்கள்லாம் கும்பமேளா நடக்கும் அதையும் அதை பார்க்கும்போது இதுவும் அந்த மாதிரி தானே இருக்குது பாருங்கள் இங்கே கொஞ்சம் மக்கள் ஜாயின் ஜாயின் பண்ணுறாங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தெலுங்கானாவுடைய கும்பமேளா எது அப்படின்னு கேட்பாங்க சரி மாற்றி கேட்டுவிட்டு ஆமாம் தெலுங்கானாவுடைய கும்பமேளா எதுன்னு கேட்பாங்க அது சமக்கா சரக்கா ஜாத்ரா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெய்லியுமே ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கனால உங்கள் நண்பர்களும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுமே பெனிஃபிட் அடைவாங்க நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுமே இதனால பயன்படுவாங்க ஓகே தேங்க் யூ